வேடு கட்டி அவிச்சு சமைத்த முட்டை கிரேவி ரெடி. இது வெங்காயம், வெந்தயம், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, மல்லியிலை எல்லாம் போட்டு வதக்கி அவிச்ச உருளைக்கிழங்க போட்டு தூளும் போட்டு பிரட்டி எடுத்துருக்கிறேன். உருளைக்கிழங்கு பிரட்டேன். இப்போ 6 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கொஞ்சம் உப்பு போட்டுக்கொள்கிறேன், கொஞ்சம் பெப்பர் பவுடர், இதை நல்லா அடிக்க வேண்டும். இப்படி அடித்து இப்போ வேடு கட்டி அவிச்சு போட்டு எடுத்து ஒரு முட்டை கிரேவி செய்யலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா அடிப்போம். இப்போ ஒரு டீஸ்பூன் வெள்ளை பச்சை அரிசி மாவு போட்டிருக்கிறேன், அதையும் சேர்த்து அடித்து கொள்கிறேன். அப்போ தான் அந்த முட்டை வேடு கட்டு அவிக்கேக்க கொஞ்சம் திக்காக வரும். ரைஸ் ஃப்ளவர், இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா போடலாம். இப்படி ஒரு பேனில் பட்டர் பூசி வச்சுக்கிறேன். இப்போ நான் ப்ரெஷர் குக்கரில் தான் அவிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா ஒரு ஸ்டீமரில் வச்சும் சின்ன சின்ன பாத்திரங்களுக்குள்ள வச்சு அவிக்கலாம். இப்போ நான் ப்ரெஷர் குக்கரில் வச்சு 4 விசையில் விட்டு போகிறேன். இப்போ முட்டை வந்து 4 விசிலில் அவிஞ்சிட்டுது. நான் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுனால் அந்த வெடுக்கு வாசம் இல்லாமல் இருக்கிறதுக்கு கருவேப்பிலை போட்டு அவிச்சா நல்ல வாசமாக இருக்கும். பட்டர் பூசின வழியாக இடுபடுது. இப்படி வெட்டி எடுக்கணும் சின்ன சின்ன பீஸை. இப்போ எண்ணெய் கொதிச்சுட்டுது. கடுகு, சீரகம், வெந்தயம், பூண்டு, செத்தல் மிளகாய், பச்சை மிளகாய்,
நான் முட்டையை வெட்டி வச்சிருக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்க பூண்டு வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லியில் போட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே உப்பு முட்டை போட்டு அரைச்சாலையோ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கொள்கிறேன். வெங்காயம் வதங்கட்டும். இப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய அம்மா இப்படி தான் எங்களுக்கு முட்டை கிரேவி செய்து தருவா. நல்ல டேஸ்டாக இருக்கும். நான் இதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுறேன். அப்போ போட்டால் தான் இப்படி திக்காக வரும். இப்போ 1 கரண்டி சாம்பார் பவுடர் போட்டிருக்கிறேன். நான் உரப்பை குறைக்கிறதுக்காண்டி சாம்பார் பவுடர் கூட 1 கரண்டி. கரம் மசாலா தயிர் இப்போ தக்காளி அரைச்சது கூட மறந்து போனேன். இப்போ தக்காளியை ஒரு கொஞ்சம் நெய்யில் போட்டு வதக்கி போட்டு அந்த முட்டை கிரேவியோடு சேர்க்கலாம். இப்போ தக்காளி வதக்கி சேர்த்துருக்குறேன். இப்போ அவிச்ச உருளைக்கிழங்கு கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ கொதிக்கட்டும். இப்போ லெமன் ஜூஸ் போட்டுக்கொள்கிறேன். எண்ணெய் வறந்து வருது. இப்போ கொஞ்சம் மல்லியில் தூவிக்கொள்கிறேன். இப்போ முட்டை கிரேவி ரெடி. இப்படித்தான் எங்களுக்கு எங்களுடைய அம்மா சொல்லி தந்தவா. நல்ல டேஸ்டாக இருக்கும். நீங்கள் இப்படி ஒரு முறை சமைச்சு பாருங்கள்.